தமிழ் மக்களுக்கு வணக்கம். அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி, நடிகை ராதிகா, முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்கள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள் போன்ற முக்கிய பொருள்களை கைப்பற்றி அது பற்றி விசாரணை நடத்தி வந்தார்கள். இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் மீது வருமான வரித்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வைத்துள்ளனர். இது தமிழகத்தை பெரும் பரபரப்பாக்கியுள்ளது. இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஐடி அதிகாரிகள் சோதனை நடத்திய பொழுது ஐடி அதிகாரிகளை மிரட்டி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக நமது தமிழக அமைச்சர்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அமைச்சர் காமராஜ் ஆகியோர் மீது வருமான வரித்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதன் மீது மிகப்பெரும் விசாரணை நடத்தப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இந்த மூன்று அமைச்சர்கள் மீதும் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர்கள் மீதே வழக்கு செய்யப்பட்டுள்ளது. பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சாதாரண மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வது வேறு, அமைச்சர்கள் மீது வழக்கு செய்யப்படுவது வேறு. இது பெரும் கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலரும் குறை கூறியிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலைவாய் சுந்தரம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரும் வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மூன்று அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மிகுந்த கேவலத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பார்வையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இவையெல்லாம் தமிழகத்தை எதை நோக்கி அழைத்து செல்கிறது, தமிழகம் எங்கே போகிறது, தமிழக ஆட்சியாளர்கள் எப்படி நிர்வாகத்தை நடத்துகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. இது மிகவும் கேவலமான ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதோடு இல்லாமல் அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி, நடிகை ராதிகா, முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தமிழக அமைச்சர்கள் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவே பலரும் கருதுகிறார்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து